இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாகியலட்சுமி சீரியலில் கோபியுடைய அட்ராசிட்டிஸ் அவர் பண்ண அட்டூழியங்களை வந்து பார்த்து எல்லாருமே செம கடுப்பாக இருக்காங்க. அவர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் யாருமே அவரை எதிர்த்து பேச முடியாத ஒரு இடத்த வந்து உருவாக்குனார். உண்மையிலே இந்த கோபியாக நடிக்கக்கூடிய சதீஷுக்கு பாராட்டுகள் தான். ஏன்னா வந்து அப்படி ஒரு உக்கரமாக வந்து அந்த கேரக்டர் அப்படியே மாற்றி, யூஸ்வலாக வந்து கோபி கொஞ்சம் வில்லத்தனமான வேலைகள்லாம் சைலண்ட் கில்லர் மாதிரி தான் பண்ணுவார். ஆனால் அதை தாண்டி இந்த ரொம்ப கோபமாக வந்து நடந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி அவங்க அப்பாவே வாய முடின்னு சொல்லி அவரே வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் எதிர்ப்பையும் வந்து முற்போக்குவாதியெல்லாம் இருக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் அவரே வந்து தக்குன்னு வந்து பாக்கியா நீ வந்து ஒழுங்காக இனியாவை பார்த்துக்கோமா, இனியாவோட வாழ்க்கை இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களாம் வந்து வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. கூட இந்த எழிலே வந்து ரெண்டு மூணு தடவை பேச வந்தபோது பாக்கியாவே இது சரியான தருணம் இல்லை, இந்த சமயத்தில் எதுவும் பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை, இப்போ தான் பேசியிருக்கணும், இப்போ தான் வந்து உங்கள் டக்குன்னு சூட்டோட சூட்டாக சொல்லியிருந்துருக்கணும். பிள்ளைக்கு வந்து காசு தரது மட்டும் விஷயம் இல்லை, பிள்ளைய ஒழுங்காக பார்த்துக்கவும் செய்யணும். பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு நான் எல்லா விஷயமும் பண்ணேன், கண்டிப்பாகவும் இருந்து பார்த்தேன். இருந்து பார்த்தபோது நீ ரொம்ப வந்து ஓவர் கண்டிப்பாக இருக்க, இந்த மாதிரி இருக்காத, இந்த மாதிரி நடந்துக்காத அப்படின்னு எல்லாரும் ஈஸ்வரியில் ஆரம்பித்து எல்லாரும் வந்து என்ன வந்து சொன்னீங்க. இப்போ கடைசியாக நான் சொன்னதான் நடந்துருச்சுன்னு நான் உங்களை தான் கேட்கணும், நீ எங்களை கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை. இப்போ ப்ரோமோ படி பார்த்தீங்கன்னா அவங்க காலெலாம் விழுந்து பிரின்ஸிபல் காலில் போய் விழுந்து கடைசியில் சீட்டை வாங்கி திருப்பி டிசி எல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸிபல் ஏற்கனவே அந்த மேனேஜ்மெண்ட் சைடெலாம் ப்ரெஷர்னாங்க, அவங்கள எப்படியோ அந்த காலில் விழுந்ததுனால சரி பண்ணி கொண்டு போய் வந்து திருப்பி வந்து ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காலில் போய் விடுற அளவுக்கெல்லாம் வந்து இங்கே இது வந்து ரொம்ப அட்டுடியும். அது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த மாதிரி ஸ்கூல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே மிக தவறான ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம், இல்லை பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருக்கலாம், ஸ்கூலை விட்டு அனுப்புவேன் என் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு அனுப்புகிற மாதிரி விஷயம் இது கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் ஒழுங்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு, பனிஷ்மெண்ட் கொடுத்து நல்வழிப்படுத்துறதுக்கு தான் ஸ்கூல், அதை அவங்க பண்ணலை. சரி ஓகே, இவங்க காலில் போய் விழுந்தது அதை விட ரொம்ப கொடுமையான விஷயம், நமக்கே பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அது வரைக்கும் ஓகே. கடைசியாக இப்போ நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, சரி நான் காலில் விழுந்து எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கப்புறமாவும் வந்து அவ்வளோதான், இது வாங்கி கொடுத்தங்கிறதுக்காக ஒன்றும் சும்மா இல்லை, நீ இன்னும் வந்து என் பிஸ்னஸ்லாம் பார்க்கக்கூடாது, இனிமேல் நீ குடும்பத்தை பார்த்துக்கும், நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோபி பேசும்போது பலான்னு ஒன்று விடணும். பலான்னு ஒரு அறையை விட்டுட்டு விட்டதுக்கப்புறம் தைரியமாக பாக்கியா சொல்லணும், இது எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் எல்லாத்தையும் உருப்படியாக என்னென்ன செய்யணுமோ செஞ்சேன், இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் எனக்கு இந்த வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை, அந்த வீட்டிலே இருக்கல அப்படின்னு அவங்க அம்மா வீட்டு கிளம்பி போனோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொன்னோம் இது நடக்குமா அப்படின்னு கேட்டோம், இது நடந்தால் தான் கரெக்டாக இருக்கும், இது நடந்தால் தான் வந்து ஒரு முகமூடிக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க கோபியுடைய சுயரூபத்தை அந்த ஒரு எல்லாரும் முன்னாடி நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை எழில் அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து பாக்கியாவும் வந்து எழில் ஜெயிச்ச அப்புறம் பேசினதெல்லாம் வந்து ஒரு மாதிரி கோபிக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு கடுப்பாக இருந்த விஷயமா இருந்துச்சு. அதுக்கே அவரால் வந்து டக்குன்னு ஒரு நிதானமாக இருக்க முடியல. இந்த மாதிரி பண்ணி பாக்கியா அவரை வந்து அரைஞ்சிட்டாங்க அப்படின்னா நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே அப்படியே உள்டாவாக மாறும். பாக்கியலட்சுமி சீரியல் ஒரு வேறு மாதிரி ஒரு அப்ரோச்சில் போகும். ஆனால் அந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. கடைசி வரைக்கும் வந்து சரி நம்ம பண்ணி கொடுத்துட்டோம், இப்போ வந்து கஷ்டப்பட்டு அவளுக்கு ஸ்கூல் அட்மிஷனை வாங்கி கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம அடங்கி போயிடணும், நம்ம வந்து ஒழுங்காக வந்து நம்ம இதை குழந்தையை பார்த்துக்கணும், அதை மட்டுமே வேலையாக வச்சுருக்கணும், சாயங்காலம் 5 மணி ஆனால் கன்னத்தில் கையை வச்சுட்டு எப்போ வரும் பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் தரணும்னு பார்க்கணும் அப்படின்னு இருக்க ஆரம்பித்தாங்க பாக்கியானா. இந்த கதையை பார்க்குறதுக்கும் இந்த கதையில் இவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் க்ரோ ஆகி வந்ததை பார்த்ததுக்கும் நமக்குமே வந்து அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஸோ என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தோணுது, அரைஞ்சால் கரெக்டாக இருக்குமா இல்லையா, இல்லை நடக்குதோ நடக்கலையோ சொன்னதுக்காச்சும் சந்தோஷமாக தான் இருக்குது, அட்லீஸ்ட் அரைஞ்ச மாதிரி இருந்தாவாச்சும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுதா, என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.